காரைக்கால் மாவட்டம் திருமலை ராயன் பட்டினத்தில் உள்ள வீழி வரதராஜ பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் தடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த கோவிலில் கடந்த ஏப்ரல் மாதம் பாலஸ்தானம் செய்வதாக கோவில் நிர்வாகத்தின் சார்பில் முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் இதுவரை சில அரசியல் தலையீடு காரணமாக பாலஸ்தானம் செய்யப்படவில்லை என்றும், உடனடியாக பாலஸ்தானம் செய்து கும்பாபிஷேகம் நடத்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் ஊர் மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனா்.